சோலார் குக்கர், இந்த இது வந்து பேராபோலிக் சோலார் குக்கர்னு சொல்லுவாங்க. இந்த குக்கர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூணு போர்ஷன் வேணும், போர்ஷன் ஏ பி சி முதல்ல மூணு பார்ட் வேணும். இதனுடைய டைமென்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டைமென்ஷன்ஸ் படி இதை கட் பண்ணணும் கரெக்டாக. இது மாதிரி கட் பண்ணி மூணு பகுதியை எடுத்துக்கணும். வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டு இல்லை சார்ட் ஷீட்டு இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டு எதில் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆரம், ஆரம்னு சொல்லுவாங்க தமிழில், இல்லை ரேடியஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து 4 இன்ச் இருக்கணும், 4 இன்ச்சுக்கு அவுட்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. அப்புறம் 3.6 இன்ச்சஸ்க்கு உள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. அந்த மீதி இருக்கு இல்லைங்களா 0.4 இன்ச்சஸ்ஸு, அந்த 0.4 இன்ச்சஸில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஓவர்லேப் ஆகும். இந்த பகுதியும் இந்த பகுதியும் இணைக்கும் போது, இந்த ரெண்டு பகுதியும் இணைக்கும் போது அந்த ஒரு ஒன்று மேலே இன்னொன்று வைக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. இது பாருங்கள், இது 3.6 இன்ச்சு, இது 4 இன்ச்சு, சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி பார்ட் பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து மெஷர் பண்ணணும். சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 4.8 இன்ச்சு ஒரு சர்க்கிள் போடுங்க. அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து, இந்த சென்டர்லேருந்து 11.3 அங்குலத்துக்கு இன்னொரு சர்க்கிள் போடுங்க. அப்புறம் 12 அங்குலத்துக்கு இன்னொரு சர்க்கிள் போடுங்க. இப்போ சர்க்கிள் போட்டு இதனுடைய இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்கள், இந்த ஆங்கிள் வந்து 255 டிகிரி இருக்கும். 255 டிகிரி இருக்கிற மாதிரி இந்த ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த 255 டிகிரி வச்சு இன்னொரு லைன் போட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியும் இந்த பகுதியும் இணைக்கிறதுக்கு 1.6 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சில் 0.7 இன்ச்சு அளவுக்கு, அதாவது 0.7 இன்ச்சஸ் வந்து இந்த ஓவர்லேப்பிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதேமாரி பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா மையத்துலேருந்து 16 இன்ச்சுக்கு ஒரு சர்க்கிள், அப்புறம் 24 இன்ச்சுக்கு ஒரு சர்க்கிள். இது அரை வட்டமாக போட்டிங்கன்னா போதும், போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு சாதாரண கார்ட்போர்டில் சார்ட் பேப்பரில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு அதை வந்து எப்படி இணைக்க முடியுதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா மொத்தமான அட்டையில் செய்யலாம். ஸோ எடுத்தோடனே மொத்தமான அட்டையில் செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்காது, அதனால் அது வந்து டைமென்ஷன் கொஞ்சம் மாறும். அதேமாதிரி இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து கவனமாக பண்ணால் தான் இந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர முடியும். இப்போ அந்த பகுதிக்கு கீழே வந்து பார்ட் ஏ இருக்குது, அப்புறம் பார்ட் பி இருக்குது, அப்புறம் பார்ட் சி இருக்குது. மூணுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்காங்க. அது நீங்கள் வந்து இப்போ நூல் போட்டு கூட தைக்கலாம், இல்லைன்னா வந்து நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் செஞ்சு ஹோல்ஸ் போட்டு போல்ட் நெட் போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மூணுத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். அப்புறம் இந்த ஷேப்பையும் நீங்கள் இந்த வெர்டிக்கல் ஷேப்பையும் நீங்கள் ஒன்றா இணைக்கணும். இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அந்த சார்ட்டில் பார்த்து, பேப்பர் சார்ட்டில் பார்த்து, அதே சோலார் குக்கர் இதில் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் செஞ்சுருக்கோம். இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு கடையில் கிடைக்கும், ஷீட் கடையில் கிடைக்கும். இது அபவுட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 20 ரூபாய்க்கு அளவுக்கு இருக்குது, 20 ரூபா 15 ரூபா 25 ரூபா அந்த அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஷீட்ஸ் கூட இருக்கும், பிவிசி சார்ட் ஷீட் கூட இருக்குது, கிடைக்குது, அதை கூட வாங்கி செய்யலாம். ஸோ இதெல்லாம் இதில் அந்த அலுமினியம் ஃபாயில்ஸ்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒட்டாது, இந்த பேப்பர் வந்து ஒட்டாது இல்லைங்களா. அதனால் வந்து செலோ டேப் போட்டு உள்ளாரையும் செலோ டேப் போட்டிருக்கோம், இந்த கார்னர்ஸ்லையும் செலோ டேப் போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் நல்லா எஃபிஷியண்ட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் சன்லைட்டு. ஸோ இதில் வந்து அடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்து போல்ட் நெட் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போல்ட் நெட் கடையில் கிடைக்கும், வாங்கி எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியுமோ நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் பஞ்சிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா, கட்டிங் பிளேயர் மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் இருக்கும், அதில் ஹோல்ஸ் போட்டு இந்த ஸ்க்ரூ நெட் போட்டு முடிக்கலாம். முடிக்கிட்டு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ரிஃப்ளெக்டர்ஸ் ஒட்டி இதை வைக்கணும். ஆக்சுவலாக பிளாஸ்டிக் ஷீட்லேயே இது அட்டைப்பட்டியில் செஞ்சது. ஆக்சுவலாக இது ஒட்டுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஒரு அடியில் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சு அது மேலே இதை வச்சுருக்கோம். அப்போ இங்கே நடுவுலையும் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த குக்கரை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த மார்னிங்கில்
இந்த மார்னிங் அபவுட் ஒரு 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வச்சு இங்கே தான் இங்கே இது இப்படி இருக்கணும் இல்லையா, சென்ட்ரில் இப்படி இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இங்கே வெசல்ஸை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வெசல்ஸை வச்சு இது எல்லாமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது எப்படின்னா இந்த பொசிஷன்லேயே வச்சுட்டு காலையில் 9 ஒரு 12:30 வரைக்கும் இந்த பொசிஷனில் வச்சா சாதம் வெந்துடுது, இட்லியும் வேகுது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது சோலார் குக்கருக்காக அரிசி வச்சுருக்கோம் பாருங்கள், 1 மாக்கணி அரிசி, ஓகேங்களா. ஸோ சோலார் குக்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் வைக்கணும். இது வந்து பிளாக் கலர் கண்டெய்னரு, பிளாக் கலர் கண்டெய்னரை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சிங்கன்னா இது அப்சர்வ் பண்ணுற ஹீட் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஜிப் லாக் கவர் வாங்கியிருக்கோம். இந்த ஒரு ஜிப் லாக் கவரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி, ஸோ அதில் வந்து ஏர் வெளியே வராமல் பார்த்துக்கணும், அவருக்கு வேலைக்கு பார்த்து தெரியும் ஏர் வெளியே வரல. சோலார் குக்கரில் இந்த மாதிரி நம்ம ரைஸ் வச்சுருக்கோம், அதில் பார்த்திங்கன்னா இந்த வேர்வை வருது பாருங்கள், இந்த வேர்வை வந்ததுன்னா இது வந்து வேக ஆரம்பிச்சிச்சு, ஆல்மோஸ்ட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பபுள்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜிப்லாக் கவர் உள்ளார பிளாக் கலர் கண்டெய்னரில் வச்சுருக்கோம். அந்த பபுள்ஸ்லாம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவருக்குள்ளே நம்ம அதை எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் வச்சுருக்கேன், இது எவர்சில் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் பிளாக் பெயிண்ட் அடிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணி வச்சுருக்கேன். ஸோ பட்டாணி சுண்டலுக்கு பட்டாணி ரொம்ப நேரம் வேகும்னு சொன்னாங்க, அதனால் இதில் நல்லாவே அந்த வேர்வை வந்திருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் ரைஸ் வச்சுருக்கோம், இதில் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரத்தில் வச்சுருக்கோம், அலுமினியம் பாத்திரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக வேகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேர்வை வந்திருக்குல்ல, நல்ல வேர்த்திருக்கு இல்லையா, அப்போ அது வந்து நல்ல வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல அலுமினியம் பாத்திரத்தில் வச்சு எடுப்போம் நாங்கள் எப்படிங்க. சோலார் குக்கர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கூலிங் கிளாஸ் போடுவோம், அப்போ தான் இந்த கண்டிப்பாக கூலிங் கிளாஸ். பாருங்க நல்லா வெந்திருக்கு இல்லையா, ஸோ பபுள்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது கண்டிப்பாக வெந்திருக்கும், நல்லா ஆவி பறக்குப்பா. ஸோ தண்ணி நிறைய வச்சதுனால தண்ணி நிறைய இருக்கு, சாதத்தை எடுத்துப்பா, சூப்பராக இருக்கு. இதை வந்து வடிச்சிடணும் தண்ணி. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட வேண்டியதுதான் எப்போதும் போல, சரிங்களா. பாத்திரத்தில் வச்சது இதுவும் நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கு, எடுத்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டைட்டாக இருக்கும், ஏர் டைட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து நல்லா வேகும்.
இது நல்லா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயும் தண்ணி இருக்கா? ஆ, தண்ணி இருக்கு. இதுலேயும் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை வடிகட்டி விடுவோம். நெக்ஸ்ட் என்னதான் வீடு எடுக்கக்கூடாது, இன்னும் எடுக்கலாம். ஆவி பறக்குது சார். இரு இரு இரு. சூப்பர். சூப்பரா? இட்லிடா. மினி இட்லி. இந்த சோலார் குக்கரின் நிறைகள் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பைசா செலவு இல்லாமல் சமைக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். எரிபொருள் செலவே கிடையாது நம்மளுக்கு. சூரிய வெளிச்சம் எப்போ எப்போலாம் நல்லாயிருக்கோ அப்போல்லாம் கண்டிப்பாக சமைக்க முடியும். இது வந்து மிகப்பெரிய நன்மை இதில். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே சமைக்கும்போது ஸ்லோ குக்கிங் அப்படின்னாலே எந்த வித சத்துப்பொருளும் வீணாகாது. எல்லா சத்துப்பொருளும் அதிலே இருக்கும். நீங்கள் வந்து பழங்கள், காய்கறிகளை நம்ம வேக வைக்கும்போது சத்துக்கள்லாம் குறையுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த வித பாதிப்பும் இதில் இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ குக்கிங், ரொம்ப மெதுவாக சமைக்கிறதுனால. இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் இந்த சோலார் குக்கர்னால் நம்ம சமையல் பண்ணும்போது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தான். இது வந்து டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆகும். அப்பப்போ போய் பார்க்கணும், சன்லைட் வந்து கரெக்டாக அந்த ரிஃப்ளெக்டரில் படுதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை கொஞ்சம் படலன்னும் போது கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும். ஓகேங்களா? அதாவது பர்ஃபெக்டாக நம்ம சன்லைட் அந்த டைரெக்ஷனை, லைட்டோடைய டைரெக்ஷனை ட்ராக் பண்ணி பண்ணுறதுக்கெலாம் சரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி சோலார் குக்கர்லாம் இருக்குது. அது இன்னும் இதை விட பெட்டராக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு சின்ன விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேர்வை வரும் அந்த ஏர் டைட் ஜிப்லாக் கவரில் வேர்வை மாதிரி வரும். வேர்வை வந்ததுன்னா ஓரளவுக்கு வெந்துச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். சில சமயம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் சின்னதாக லீக்கேஜ் இருந்ததுன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு அந்த வேர்வையும் வராது, வேகவும் வேகாது. 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெந்திருக்காது, சாதம் அப்படியே அரிசி அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒரு சின்னதாக காற்று போகிற அளவுக்கு ஓட்ட இருந்துச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் இது சுத்தமாக ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் 9:30 நல்ல வெயில் இருக்கும், அப்போ எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சிட்டோடனே நல்லா வேகுதுன்னு சொல்லிட்டு நம்மனு பார்ப்போம். அப்போ வந்து வெயில் கொஞ்சம் குறையும். சில சமயம் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கும், சில மேகமூட்டங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் வெயில் குறையும். இப்போ நடுவில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி மேகமூட்டம் இருந்து வெயில் குறைஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், சாப்பாடு வேகாது, கொஞ்சமாக லேசாக வேர்த்துருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா பாதி வெந்திருந்துருக்கும், பாதி வேகாது இருக்கும். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா கொஞ்சோண்டு வெந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் வெயிலே வராது, ஒரு 2 மணி ஆகிடுச்சு 3 மணி ஆகிடுச்சு அப்படின்னா இதை நம்பி நம்ம இருக்க முடியாது. இதை நம்பி கண்டிப்பாக சாப்பிட்லான்னு நினைக்க முடியாது. அதனால் பாதி அரிசி குக்கரில் வச்சிங்க, சாதாரண குக்கரில் பாதி இந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 80% வெந்திருக்கும், மீதி 20% வேகாமல் இருக்கும் சில சமயம். அப்போ வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. அதை அந்த அரிசி அப்படியே அந்த சாதத்தை மறுபடியும் எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு வடிச்சிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஐயோ நம்ம குக்கரில் வச்சோம், இது வேகலையேன்னு வருத்தப்படக்கூடாது. ஸோ முக்கால்வாசி நம்ம சன்லைட்லாம் இப்போ கரெக்டாக இருக்கும்போது இது நல்லா வேலை செய்யும். என்றைக்காவது அது வேலை செய்யலை, என்றைக்காவது இந்த மாதிரி குறைபாடுனால அது வந்து முழுசாக வேகலை அப்படின்னும் போது கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சாதத்தை வடித்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அது நம்ம பழக்கத்தில் தான், நம்ம அனுபவத்தில் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. இந்த பாட்டில் தாங்க நடுவில் ஒரு வரியில் வந்து சூரிய அடுப்பை பற்றி சொல்கிறாருங்க, கவனமாக கேளுங்க. சூரிய மொழியால்
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய அடுப்பு அப்படின்றது சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய அடுப்புன்றது பல வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 60-70 வருஷத்துக்கு மேலே இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இன்னும் வந்து இதை நிறைய மக்கள் பயன்படுத்தலை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இது வந்து அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் இதை வச்சு என்னால் சமைக்க முடியுமா, அரை மணி நேரத்தில் நான் சாதம் அடிப்பேன், குக்கரில் இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி முடியாது. அதே சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ சாதாரண அடுப்பை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து கேஸும் இண்டக்ஷன் ஸ்டவ்வு இதெல்லாம் ஃப்ரீயாக ஓரளவுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குது. அதனால் இதை வந்து யாரும் போகிறதில்ல. ஆனால் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் சில பேருக்கு வந்து இந்த விறகுலாம் வச்சு எரிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க, படித்து பார்க்கலாங்க.